அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறதுனுடைய கண்டினியூவேஷன்ஸ். உனக்கு என்ன வேணுங்கிறத நான் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ கண்டினியூ பார்த்தா தான் உனக்கு இது புரியும். அப்படி புரியலன்னா டெலிட் பண்ணிட்டு போயிடு. மிச்சம் உள்ளவங்களுக்காக சொல்கிறது. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ஃபீல் பார்த்தோம், நியூட்ரலான ஃபீல் பார்த்தோம், நெகட்டிவ் ஃபீலையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் எக்ஸைட்டட் ஸ்டேட், ஒரு அடுத்த கட்ட ஸ்டேட்டுக்கான உணர்வு நிலைகள். இந்த உணர்வு நிலைகள் வந்து பார்த்தனா உனக்கு எப்போ பார்த்தாலும் கண்டினியூவேஷனாக வச்சுக்க முடியாது. ஆனால் அந்த உணர்வு நிலை வரும்போது செமையாக இருக்கும். இதுக்கு பிறகு வந்துட்டு பரவச நிலைன்னு சொல்லுவோன்னு வச்சுக்கோயே வந்துட்டு. சரி, பரவச நிலைன்னா அது ஏதோ பெரிய சித்து வேலைகள், பெரிய விஷயம் அப்படிலாம் நினச்சிட்டு அப்படி ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். வந்துட்டு நான் சில செட் ஆஃப் உணர்வு நிலைகள் சொல்கிறதுலாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதை நீ அனுபவிக்கிறதுக்கு உன் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் அன்பு, பாசம், காதல், காமம், ஈர்ப்பு, மகிழ்ச்சி, பெருமை, நம்பிக்கை, ஆசை, மனநிறைவு, விவேகத்தையும் தாண்டி நான் சொல்ல போகிற உணர்வு விஷயங்கள் உன்னை ரொம்ப 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 துடிப்பாக வச்சுக்கும். வந்துட்டு அந்த விஷயம் நடக்கும்போது பார்த்தா நீ பரபரப்பாக இருப்ப. வந்துட்டு அந்த லெவல் ஃபீல் அது பொறுத்த வரைக்கும். நீ இதெல்லாம் எதுக்காக நம்ம ஆக்சுவலாக நீ வந்துட்டு டூருக்கு போகிற, ஒரு ராட்டினத்தில் ஏறி சுற்றுற, ரோலர் கோஸ்டரில் போகிற, வந்துட்டு நீ எதுக்கு மூவிக்கு போகிற, உனக்கு என்ன ஆக்சுவலாக தேவைங்கிறத நீ உன்னுடைய உணர்வு தான் உனக்கு தேவை. வந்துட்டு அதை தான் நீ வாங்க போகிற. ஆனால் உண்மையில செம்மையான உணர்வுகள்லாம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்தது அதிர்ச்சி. என்னடா அதிர்ச்சி எப்படி செம்மையான உணர்வுன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீ டெத் ஸ்டேட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்க, என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து, டபார்னு உன்னை ஒரு நாய் வந்து கடிக்கிறதுக்கு உண்மையில பாதி என்ன பண்ணுவேன், ஜம்ப் பண்ணி அப்படியே எகிரி குச்சி சோஃபாவில் உட்காருவேன். இத்தனை அதே சும்மா உட்கார சொன்னால் அந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்ண முடியாது. வந்துட்டு ஒரு பாம்பு வந்து டபாருன்னு ஷோல்டர் எடுத்து என்ன பண்ண விட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே அடிப்போம். வந்துட்டு திடீர்னு திருட வந்து உங்களுடைய வந்து குதிச்சுட்டான். வந்துட்டு கத்தியோட என்ன பண்ணுவோம்? வந்துட்டு ஒரு அதிர்ச்சியாக தெரியுமா? நீ நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் டபார்னு ஒரு கண்ணு முன்னாடி நடக்கும் போது அப்படி இன்ஸ்டன்ஸாக பாடிக்குள்ளேருந்து ஒரு எனர்ஜி ஒன்று வரும். வந்துட்டு என்னட சம்மப்போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது நெகட்டிவ் ஃபீலாக இருந்துட்டு போட்டோம், பாசிட்டிவ் ஃபீலாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் உங்கள் பிரெயின் செம்ம ஆக்டிவாக இருக்கும். வந்துட்டு அந்த டைம் பார்த்துருக்கியா, ஒரு அதிர்ச்சி நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ இத்தனை நாள் உட்காந்து புலம்பிகிட்டு இருப்ப, நான் மன அழுத்தத்தில் இருக்கேன், சோம்பலில் இருக்கிறேன், குற்ற உணர்வில் இருக்கேன், அது இருக்கேன், இது இருக்கேன்னு வந்துட்டு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு வச்சுக்க, இந்த நியூஸில் போகிற பிரேக்கிங் நியூஸ் நடந்துருச்சுன்னா அதுதான் பரபரப்பாக அவன் மைண்டு அதில் வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சிடும். வந்துட்டு இதெல்லாம் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபீல், பாசிட்டிவோட செமையாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் இந்த அதிர்ச்சியை தாக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அது ஒரு லெவல் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஐயோ அதிர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியான அதிர்ச்சி ஆகி உனக்கு அவ்வளோதான்டா, நீ அவ்வளோதான் சாக போகிறேன்னா அந்த அதிர்ச்சி நல்லாவா இருக்கும். அது ஒரு லிமிட்டடக்கான ஒரு விஷயம் தான் வந்துட்டு பொறுத்த வரைக்கும், பட் நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். அடுத்தது எதிர்ப்பு. என்னடா எதிர்ப்பு போய் நல்லாயிருக்கும், உண்மையிலே ஆக்சுவலாக உனக்கு எதிர்ப்பு பிடிக்கும். வந்துட்டு எப்படி, இப்போ ரெண்டு பேர் ஆட்சியாளர்கள் இருக்காங்க, கலைஞர் ஜெயலலிதாவும் இருக்கிற இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தால் உனக்கு ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டதில் உனக்கு எந்த லெவலுக்கு மக்கள் லைக் பண்ணாங்க. வந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது, கோல்டு வார் நடக்கிறது, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்திருப்பாங்க. அப்போது அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய சிவன் அப்படின்னா விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கிற போது தானே அதில் ஒரு இது இருக்குது. வந்துட்டு அந்த எதிர்ப்பு இருக்கும் போது தானே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. வந்துட்டு அந்த ஒரு உணர்வு நல்லா இருக்குது. என்னதான் சிவனும் விஷ்ணுவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான் நம்ம பையன். வந்துட்டு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு வேற மதத்தோடைய மதம், இப்போ ஒரு கட்சி வந்துட்டு ஒரு சித்தாந்தத்தில் மாறுபடுது, இன்னொரு ஒரு சித்தாந்தத்தோட எதிர்ப்பு கொடுக்கறது, அதுதான் வந்துட்டு த்ரில், எக்ஸைட்மெண்ட். பால் தேவை ஓட்டு போட்டு கட்சி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கிரிக்கெட் வந்துட்டு ரெண்டு அணி அடிச்சுக்குது, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், ரெண்டு அணி வந்துட்டு எதிர்ப்போடு அடிச்சுக்கிட்டா ஜாலியாக இருக்கும். வந்துட்டு அப்போ அந்த எதிர்ப்பு வந்துட்டு என்ன பண்ணுது, உண்மையில பார்த்தோம்னா அந்த உணர்வு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ நினச்சிட்டு மாதிரி அன்பு பாசம் இதெல்லாம் கொஞ்சம் தடிப்புக்கு தட்டும். வந்துட்டு ஆனால் அந்த அதிர்ச்சி எதிர்ப்பெல்லாம் இருக்கு தெரியுமா, செம்ம ஃபீல் அது. வந்துட்டு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, இன்னைக்கு வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் நடக்கும் போது கரெக்டாக போவோம், மூடி வச்சுட்டு போய் உட்காந்து பார்ப்போம். அப்போது எது ஒன்று ரொம்ப லைக் பண்ண வைக்கிது, உனக்கு ஏதோ ஒரு உணர்வு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது தெரியுமா, அது எதிர்ப்பு. மற்றவர் ரெண்டு பேர் எதிர்த்துக்கிட்டான், இல்லை உனக்கே வச்சுக்கோ,
உடனே வந்துட்டு ஸ்கெட்சு போட்டு ஒருத்தன் வந்துட்டு இந்த டயத்துக்கு உன்னை நான் தூக்க போறேன்னான்னு சொன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமதம் உட்காரப்பட அப்போ வந்துட்டு நான் உணர்வின்மையில இருக்கேன், நான் சோம்பலா இருக்கேன், நான் தனிமையா இருக்கணும் உட்காந்துருப்ப நின்று பரபரப்பா இருப்போம் வந்துட்டு. அடுத்தது திகில், இந்த திகில் திகில் அது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவேன். காட்டுக்குள்ள போனா பாம்பு கொத்துன்னு தெரியும், இருந்தாலும் போறதுக்கு ஒரு சந்தோஷம். பேய் படம் பார்த்தா பயமா இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் பாக்குறது ஒரு சந்தோஷம். அது திகிலா இருக்குதுல்ல, அது ஒரு ஃபீல் அள்ளு விட்டுருச்சுல, செம்மையா இருக்குதுல்ல வந்துட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் உணர்வு விட செம்மையா இருக்கும் வந்துட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனா நம்ம கீழே விழுந்துருவோங்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் நமக்கு இது பிடிக்கும். அதுதான் அந்த ஃபீல், அதிர்ச்சி, எதிர்ப்பு, திகில். அடுத்தது பீதி. பீதி இப்படி சொல்றது, திடீர்னு உட்காந்து இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கும் போது பின்னாடி தோள்பட்டை சுரண்டி ஒரு பேய் ஒன்று எட்டி பார்த்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், பீதி ஆயிடுவேல்ல. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் போயிட்டு நான் பேயை பார்த்துட்டேன், சாமியை பார்த்துட்டேன், சொல்லும் போது எப்படி இருக்குது, திடீர்னு ஓட்டை பிரிச்சு திருட்டு தப்பார்னு குச்சா எப்படி இருக்கும் வந்துட்டு. அப்போ உனக்கு அந்த உன் வீட்டில் குதிக்கிறான் இல்லை பக்கத்து வீட்டில் குதிச்சா என்ன பண்ணுவேன், தெருவில் போய் நின்றுக்கோ, அவன் அப்படி வந்து இப்படி குதிச்சான், நான் இங்கேருந்து இப்படி புந்துச்சான், அந்த ஆக்சிடென்ட் வந்து இப்படி நடந்துச்சான், ஒரு கதை அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு வந்துட்டு. அது ஒரு பீதியாக இருக்கும். அந்த ஒத்த காக்கியாரில் இருக்கிற அந்த மொட்டை பாலத்துக்கு மேலே கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சிச்சானா அதை வச்சுட்டு ஒரு மாதம் பேசுறது வந்துட்டு. ஆனால் மைண்டுக்கு அது பிடிக்கும், இருட்டு நேரத்தில் உட்காந்து பேய்க்கு அது பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பீதியை பொறுத்த வரைக்கும் யூ டு லைக் வெரி மச், உன் மைண்ட் ரொம்ப லைக் பண்ணும். அடுத்தது பயம், என்னங்க நான் பயத்தை படக்கூடாது பயம்லாம் வேணாம்னு நினச்சிட்டு இருக்கேன், உண்மையிலே உன் மனசுக்கு வந்துட்டு பயப்படுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அது இந்த நெகட்டிவ் ஃபீலாக இருந்தாலும் இந்த பயம்ங்கிறது ஒன்று ஒரு கான்சியஸ்னஸ்ல எப்போதுமே வச்சிருக்கோம் வந்துட்டு. நீ அந்த ஒரு தேர்வு மேலே பயம் இருந்தால் தான் நீ ஒழுங்காக படிப்ப, எனக்கு பயமே கிடையாதுன்னு படிக்கவே மாட்டேன் வந்துட்டு. ஒரு விஷயத்து மேலே பயம் இருக்கும்போது தான் அந்த விஷயத்து மேலே நம்மளுடைய கான்சியஸ்னஸ் ஜாஸ்தி கூடும். பயம்ங்கிறது ஒரு இயற்கை உணர்வு அதில் பிரெயினில் பொறுத்த வரைக்கும். பட் அந்த பயம் ரொம்ப ரொம்ப மூளைக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயம் ஆபத்தாக இருக்கும் போது அது மேலே நீ கண்டிப்பாக பயப்படுவேன். அந்த ஆபத்தான ஒரு அட்வென்ச்சரஸான விஷயத்த பண்ணும் போது தான் அவனுக்கு சந்தோஷமே வரும். மலை மேலே ஏறுறது ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக இருந்தாலும் பயந்தாலும் அதை போய் அச்சீவ் பண்ண சந்தோஷம். உனக்கு எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ அதை போகிறதுல எதுனாச்சும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குதா வந்துட்டு. அப்போது உன்னுடைய மனசுக்கு உண்மையிலே பார்த்தோன்னா அந்த பயம் வந்து, ஆனால் இதெல்லாம் எல்லாமே ஒரு ஆபத்தான உணர்வு. ஆக்சுவலாக சொன்ன எல்லா உணர்வுமே பார்த்தோன்னா ஆபத்தானது. கொஞ்சம் ஸ்லிப்பானா உன்னை ஆட்கொண்டுரும், அதிர்ச்சியும் சரி எதிர்ப்பும் சரி திகில் பீதி பயம். எடுத்து குத்துனானா முடிஞ்சிச்சு வந்துட்டு, அதை மாதிரி பாம்பு போட்டுச்சுன்னா முடிஞ்சிச்சு வந்துட்டு, சிங்கம் கடிச்சிச்சுன்னா கடிக்கிற வரைக்கும் அப்படியே தப்பிச்சு நம்ம ஓடி வந்துட்டோன்னா அது நல்ல உணர்வு. அகப்பட்டு மாட்டிக்கிட்டோன்னா கடிச்சு மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா அவுட்டு, ஆள் அவுட்டு. ஆனால் இதெல்லாம் த்ரில்லிங்கான ஒரு உணர்வு, நல்லா இருக்காதுன்னு சொல்றது வந்துட்டு. அடுத்தது ஆச்சரியம், பார்க்காத ஒருத்தவங்களை பல வருஷம் கழிச்சு அப்படி பார்த்துட்டேன், வாட் அ ஃபீல். அது மாதிரி நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த திட்டு துப்புன்னு நீ வந்துட்டு உன் கண்ணு முன்னாடி கிடச்சிருச்சு வந்துட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் வந்துட்டு. அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு எக்ஸைட்டட் ஃபீல் அது பொறுத்த வரைக்கும் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வெட்கம், துடிப்பு. உண்மையிலே பார்த்தோன்னா அந்த வெட்கம்ங்கக்கூடிய உணர்வு நான் சொல்கிறதுங்கிறது ஒரு விதமான அழகான அது ஒரு உணர்வு. அந்த ஒரு ஆங்கிள் நான் அதை போர்ட்ரேட் பண்ணுறேன் வந்துட்டு, வெட்கப்படுறேன் அப்படி கிடையாது அது பொறுத்த வரைக்கும். வெட்கம், நாணம், அந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லை. துடிப்பு, ஒரு ஃபயரில் இருக்கிறது. இப்போ உனக்கு வந்துட்டு டொக்கு வச்சு ஐபிஎல் மேட்ச் ஆடிட்டு இருந்தால் பிடிக்குமா, இல்லை அடித்து 6-4 விளாசினா பிடிக்குமா வந்துட்டு. அந்த ஒரு துடிப்பு இருக்குது இல்லையா, ஒரு ஃபயர் இருக்குது இல்லையா, உச்சக்கட்ட நெயில் பைட்டிங் மூமெண்ட் இருக்குது இல்லையா, ஒரு விஷயம் என்ன நடக்க போகும் வந்துட்டு, அடுத்தது அடுத்தடுத்த ஃபாஸ்ட் பிரேக்கிங் நியூஸு, அந்த மாதிரி துடிப்பாக இருக்கிறதுங்கிறது. இதெல்லாம் பார்த்தோன்னா இது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, கேட்டான வாழ் மாதிரி இந்த சைடு குதிக்குமோ அந்த சைடு குதிக்குமோ, இந்த விதமான செட் ஆஃப் உணர்வுகள் நம்ம மனசுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் வந்துட்டு. ஆனால் இதை முழுசாக நல்லதுன்னு சொல்லி வச்சிட முடியாது, கெட்டதுன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. அதிர்ச்சி, எதிர்ப்பு, திகில், பீதி, பயம், ஆச்சரியம், வெட்கம், துடிப்பு, நான் சொன்னதுக்கப்புறம் நிறையா ஃபீல் இருக்குது வந்துட்டு. மேபி நான் ஒரு சிலதை விட்டுருந்துருக்கலாம், பட் உனக்கு அல்டிமேட்டாக தேவை என்னங்கிறத விட அந்த பொருளை அடைஞ்சதுக்கப்புறம் உன் மனசுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத நீ உண்மையிலே தேடிட்டு இருக்க.
ஸோ இதை நோக்கி ஒர்க் ஆன் பண்ணு. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் அப்புறமா சொல்கிறேன் வந்துட்டு. நன்றி நன்றி.